அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நாம் நம்ம சேனலில் சிவில் எக்ஷன் ஒரு சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அண்ட் அதர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஜாப்ஸும் வந்து நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிசிஐஎல் பவர் கிரிட். ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணோம், ஸோ என்ன ப்ராசஸ் இருக்குது, ஸோ என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இதில் இந்த கவர்மெண்ட் ஜாபில் ஸோ ஃபார் போத் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரெண்டு பேருக்குமே வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து எலக்ட்ரிக்கலில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஈவன் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பவர் கிரிட் இதை பொறுத்து நம்ம நிறையா வீடியோஸ் வந்து ப்ரீவியஸாகவே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வச்சு இன்டர்ன்ஷிப் ஜாப் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர் அண்ட் ஃபீல்ட் சூப்பர்வைசர். ஸோ இது எப்படி என்ன ப்ராக்ரஸ் அப்படின்றத நான் அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ பவர் கிரிட் அப்படின்றப்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவங்க வந்து பவரை வந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி ஸோ அது மூலயமா இவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் இந்த இதில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகுது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இதில் கொடுத்துருக்கக்கூடிய கெரியர் அப்படின்ற ஆப்ஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஓப்பனிங்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணவும் ஃபர்தராக வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற போர்ஷனில் ஸோ இதில் வந்து ஆல் இண்டியா பேசிஸ் அந்த லெவலில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள், இந்த டைட்டிலை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னா என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 13/8 27/8 வரை இது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஃபர்தராக அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஹவு டு அப்ளை ஹியர் அண்ட் தென் லாகின். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இயங்கக்கூடியது தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி அப்படின்றது பியூர்லி ஆன் டெம்பரவரி அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஃபார் த பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாபுக்கான மேக்ஸிமம் கான்ட்ராக்ட் லிமிட். ஓகே, ஸோ 2 இயர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய போஸ்ட்டு கேட்டகரி வைஸ் பிரேக்கப் ஆஃப் வேக்கன்சிஸ் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா மொத்தமாக 48 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் எக்ஸ் மிலிட்ரி பீப்புள்ஸ் ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்கான வேக்கன்சிஸும் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஜினியர்ஸ் சிவிலாக இருந்தீங்கன்னா 17 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிசர்வேஷன் அண்ட் அதர் கேட்டகரிஸும் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் ஸோ 50 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி ரிசர்வேஷன் அண்ட் அதர் கேட்டகரிஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒன்று ஸோ ஃபீல்ட் சூப்பர்வைசர் சிவில் ஸோ 22 வேக்கன்சிஸ் அண்ட் தென் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டீனா என்ன, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அப்பர் ஏஜ் லிமிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஸ் ஆன் 27/8/2021 29 இயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அண்டு ஊ ஹவ் born before 27/8/1992 அவங்க வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை அண்ட் ஹூ ஆர் பார்ன் ஆஃப்டர் 27/8/2003 அவங்களும் வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இதுக்கடுத்து ஒவ்வொன்றத்தோடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஐடி 187 ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு. ஸோ அவங்க வந்து பிஇஆர் பிடெக் வந்து இங்கே எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கணும். அவர் பவர் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஃபார் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் தென் ஃபார் அதர் கேட்டகரிஸ்க்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. அண்ட் தென் டிசிப்ளின் என்னென்ன முடிச்சிருக்கலாம் அப்படின்றதுக்கான விஷயம். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி.
ஸோ இவங்களுக்கான ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும், இதுக்கான இது இந்த போஸ்ட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு இல்லை, இது வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த போஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிசைன் இன்ஜினியரிங், ஸோ என்ன ஓரியன்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து ஃபீல்டு இன்ஜினியர் சிவில். ஸோ இது வந்து பிஇ சிவில் ஆர் பிஎஸ்சி ஆர் பிடெக், ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிப்ளின் சிவில் இன்ஜினியர் தான், அண்ட் தே ஆல்சோ நீட் டு ஹாவ் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிசைன் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெஸ்டிங் கமிஷனிங், ஸோ இந்த மாதிரியான ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் செக்டர் அண்ட் லிஸ்டட் கம்பெனி பர்டிகுலர் இன் பவர் செக்டர் ஷால் பி ப்ரிஃபர்ட். ஸோ பவர் செக்டரில் வேலை பார்த்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்து போஸ்ட் ஐடி 189. ஸோ ஃபீல்ட் சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலுக்கு. ஸோ சேம் வே ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி இங்கே வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ வந்து இருக்கும், அதில் பிஇ பிடெக் சொல்லியிருந்தாங்களே, இங்கே வந்து டிப்ளமோ வித் 55% மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் லைக் பிடெக் பிஇ எம்டெக் எம்இ இவங்களாம் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒன்லி டிப்ளமோ ஹோல்டர்ஸ், சாரி டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அதாவது டிப்ளமோ ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு டிப்ளமோ படித்து பிஇ படித்து எம்இ படித்தவங்க இருப்பாங்களா அவங்களுக்கும் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க. ஸோ இதோடைய டிசிப்ளினும் ப்ரீவியஸாக பார்த்த எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கான டிசிப்ளினும் சேமு. ஸோ இங்கேயும் 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ப்ரிஃபர்ட் ஃபார் பவர் செக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 190th போஸ்ட், அதுதான் ஃபீல்டு சூப்பர்வைசர் சிவிலுக்கு. ஸோ ப்ரீவியஸாக எலக்ட்ரிக்கலுக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான், 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் வித் 55% மார்க்கு. ஸோ இதுலேயே வந்து பிஇ பிடெக் எம்இஎம்டெக் இதெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சேம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெக்குயர்டு, இதுலேயும் பவர் செக்டரில் வேலை பார்த்தவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ இதான் வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியாஸ். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ சேலரி. ஸோ மொதல் ரெண்டு போஸ்ட்டுக்கு ஃபீல்டு இன்ஜினியருக்கான போஸ்ட்டுக்கு 30,000லேருந்து 120,000 வர சேலரி இருக்கும் பேசிக் பேயாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அலவன்ஸ், அப்புறம் ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ், பர்க்ஸ். ஸோ அதுக்கடுத்து 35% ஆஃப் பேசிக் பே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க வந்து கான்ட்ராக்ட் டைமில் கொடுப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் வில் பி கிவன் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு டே ஆஃப் மந்த்து சப்சிக்வெண்ட் டு த மந்த் விச் யூ கம்ப்ளீட் த இயர். ஸோ இன்க்ரிமெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்ட்டு ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து 23,000 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 105,000 வர இருக்கலாம். அண்ட் இவங்களுக்கும் அதே மாதிரி எல்லா அலவன்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் எவ்ரி இயர் என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பர்சனல் வில் பி எலிஜிபிள் ஃபார் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அட் த ரேட் ஆஃப் 3%. ஸோ மேலே என்ன கொடுத்தாங்களோ அதே தான், 3% வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொடுப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதர் பெனிஃபிட்ஸ், இது தவிர்த்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். ஸோ ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் கால் சார்ஜஸ்ஸு, அப்புறம் வந்து என்ன இபிஎஃப் இஎம்எஃப் சாரி இபிஎஸ் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து எந்த இதுபடி வரும். ஸோ கிராஜுவிட்டி இதை பற்றின இன்ஃபர்மேஷன், எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ நாள் லீவு, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பற்றின விஷயங்கள், ஸோ ஃபேமிலி, ஸோ இதெல்லாம் வந்து இதை பற்றின விஷயங்களும். ஸோ கான்டாக்ட் பர்சனல் வில் பி என்டைட்டில் ஃபார் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ஃபார் செல்ஃப் டியூரிங் த ஃபஸ்ட் இயர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஃபார் செல்ஃப் அண்ட் ஃபேமிலி ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஸோ இதுக்கான விஷயங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டர் த ஸ்கீம் ஆஃப் பவர் கிரிட். அப்புறம் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது, ஸோ இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன். ஸோ ரிலாக்ஸேஷன் அப்படின்றப்ப அந்த ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இதை சம்மந்தப்பட்டு இதெல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் யாருக்கு இருக்கோ ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் மேலே போய் எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பவர் கிரிட் நான் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருக்குது இதிலே ஒர்க் பண்ண மாதிரி அப்படின்னா, ஸோ ஐ ஒர்க் இன் பவர் கிரிட் அஸ் ஃபீல்டு இன்ஜினியர்ஸ் ஃபீல்ட் சூப்பர்வைசர் ஜேஇ ஃபார் அட்லீஸ்ட் 1 இயர் ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆர் ஹாவ் செப்பரேட்டட் கேன் அப்ளை ஃப்ரெஷ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபீல்டு இன்ஜினியர். ஸோ அவங்களாம் தனியாக தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கவங்களாம். அண்ட் தே ஆர் அலோட் டு ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் ஆஸ் பர் த பீரியட் ஆஃப் சர்வீஸ் இன் பவர் கிரிட் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் ஓவர் அண்ட் அபவ் த கேட்டகரி ரிலாக்ஸேஷன். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ 29 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக 5 இயர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பவர் கிரிட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு.
தென் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃப்ரம் கன்சர்ன் ஹெச்ஆர் இண்டிகேட்டிங் த டியூரேஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அந்த நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட் பர்சனல் ஹஸ் கம்ப்ளீட்டட் 1 இயர். ஸோ இதெல்லாமே கரெக்டாக ப்ராப்பர் சேனல் மூலியமாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே காட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஃபீல்டு இன்ஜினியர் சூப்பர்வைசர் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் பவர் கிரேட் அப்ளிகேஷன் ஷுட் பி ஃபார்வர்ட் த்ரூ ப்ராப்பர் சேனல். இதுதான் நான் சொன்னேன். ஸோ இது அது பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கப்படும். ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி இதெல்லாம் வந்து கிடையாது, இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் தேவை, என்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 2 இயர்ஸ்க்கு இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டெம்பரவரி ஜாப் தான். ஸோ இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க, பயோமெட்ரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஸோ இந்த விஷயங்கள், ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட், ஸோ எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாமே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து என்னென்ன வெரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த விஷயங்கள், ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன், ஸோ இதெல்லாமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப் வந்து 2 இயர்ஸ்லாம் வந்து இதாயிரும் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட்டு. ஸோ விச் எவர் இஸ் ஏர்லியர். ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து, அதாவது இந்த கான்ட்ராக்சுவல் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கலாகவே டெர்மினேட் ஆகிரும் 24 மாதத்தில் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வில் நாட் பி ப்ரொஜெக்ட் ஆர் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் அண்ட் பர்சனல் மேபி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் அஸ் பர் ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ஒர்க்கு லொக்கேஷன் அப்படின்றது வந்து அந்த ப்ராஜெக்டை பொறுத்தும், அந்த ஸ்டேட்டோட ஸ்பெசிஃபிக் பர்சனல்ஸ் இதெல்லாம் பொறுத்தும் தான். ஸோ இந்தியாலேயும் இருக்கலாம், வெளிநாட்டிலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் மேனேஜ்மெண்ட்டோடைய டிசிஷன் தான் ஃபைனல். ஸோ ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்டு, ஸோ அதை பற்றின பாயிண்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், ஸோ எப்படி செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டான விஷயம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நடக்கும். அவங்க தான் பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் வந்து கூப்பிட்டு பண்ணுவாங்கன்ட்ருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு எப்படி கேரி அவுட் பண்ணுவாங்கன்னா 1 ஹவர் டியூரேஷன் டெஸ்ட்டு. ஸோ என்ன கேட்பாங்க அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ டெக்னிக்கலில் 50, இதில் வந்து 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்சிக்கு வித் 4 டைப் ஆப்ஷன் அண்ட் கேரி ஈக்குவல் வெயிட்டேஜ் அண்ட் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. அண்ட் குவாலிஃபைங் மார்க்ஸ் வுட் பி மினிமம் 40% ஃபார் அன்ரிசர்வ்டு இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ், 30% ரிசர்வ் கேட்டகரி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ த மெரிட் வில் பி ட்ரான் பியூர்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இன் த இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ பொறுத்து தான். ஸோ அன்ரிசர்வ்டு வந்து பார்த்திங்க இன்க்ளூடிங் இடபிள்யூஎஸ்னால் அவங்களுக்கு 40% மார்க்கு, ரிசர்வ்டு போஸ்ட்னா 30% மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷால் ஹேவ் த ஆப்ஷன் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், ஹிந்திலையும் எழுதலாம், அண்ட் பேசுகிறதுக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஃபார் ஃபீல்டு சூப்பர்வைசர், ஸோ இது வந்து அடுத்த போஸ்ட்டுக்கு, ஸோ அதுக்கும் என்ன மாதிரியான க்வெஸ்சன் பேட்டர்ன், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூட்டனி ஆஃப் அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எலிஜிபிள் க்ரைட்டீரியா அண்ட் டிசைட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் அண்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபவுண்ட் எலிஜிபிள் ஆஃப்டர் ஸ்க்ரூட்டனி. ஸோ இதெல்லாம் ஸ்க்ரூட்டனிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஓன்லி த கேண்டிடேட் வில் பி பாஸ் டு த ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகே, ஸோ இது வந்து மெரிட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். த டெஸ்ட் வுட் பி ஆஃப் 1 ஹவர் டியூரேஷன். ஸோ 1 ஹவருக்கு வந்து 50 டெக்னிக்கல் க்வெஸ்சன், 25 ஆப்டிடியூட். ஸோ சேம் திங் ப்ரீவியஸாக பேசின மாதிரியான அதே விஷயங்கள் தான் வரும். ஸோ இதை தவிர்த்து கீழேயும் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், ஸோ அதுக்கடுத்து வந்து மெரிட்டு, ஸோ அதை பற்றின விஷயங்கள், அதுக்கடுத்து வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ், ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே மூவ் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துருக்கு. ஸோ இது இதில் வந்து ஃபீல்டு இன்ஜினியருக்கு எலக்ட்ரிக்கல் சிவில் ரெண்டு பேருக்குமே 400 நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு 300. ஸோ இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட், சாரி நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு தான். ஸோ ரெண்டுமே வந்து திரும்ப வழங்கப்படாது. ஸோ இதில் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ்எஸ்எம், ஸோ இவங்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் அடுத்த ப்ராசஸ் வரும், எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி வேலிட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து வச்சுருக்கணும். ஸோ இதுலேயும் லாகின் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை டாக்குமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து நீங்கள் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ரீட் அவுட் ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸும் வந்து வச்சுருக்கணும்.
ஸோ ஆன்லைன் ஜென்ரேட்டட் பண்ண ரெசியூம், ஸோ லாஸ்ட்டில் அப்ளிகேஷன் வரும்ல, ஸோ அது அப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டண்டடாக வச்சுக்கணும். ஸோ அதுவும் கேட்பாங்கன்னு இருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு பிரிங் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் ஒரிஜினல் ஃபார் வெரிஃபிகேஷன் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூ கூப்பிட்றாங்கன்னா அப்போ டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்போ இந்த மேலே லிஸ்ட் அவுட் பண்ண டாக்குமெண்ட்ஸும் ப்ளஸ் இதோடைய ஒரிஜினல்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து போஸ்ட்லலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ நீங்களாக ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரோல் நம்பர் அட்மிட் கார்டில் வந்திருக்கும், ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இதோடைய டெஸ்ட்டு சென்டர் இதெல்லாம் எந்த டீட்டெயில்ஸும் வந்து தெரியல. ஸோ எங்கே வேணாலும் டெஸ்ட் சென்டர் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கலாம், ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நோ சேஞ்ச் இன் மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் வில் பி அலோட் ஒன் சென்டர்ட் இஸ் சென்டர்ட், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதை இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக மேலே பார்த்த விஷயங்கள் தாமே இதில் வரும். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிட்டுங்க. ஸோ ட்ரைனிங் டீச்சிங் பீரியட் வில் நாட் பி கவுண்டட் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க இல்லை டீச்சிங் பீரியடில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் டேட் வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி 13 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ க்ளோசிங் டேட் 27/8/2021. ஸோ கட் ஆஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதுதான் டேட். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். அண்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இதெல்லாம் வந்து லேட்டர் வெப்சைட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வேகன்சி பொறுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதோடய அப்ளை அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்ளை ப்ராசஸ் அப்படின்றது, ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான், இதில் கிளிக் இயர் டு அப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் வந்திருக்கக்கூடிய ஃபீல்ட் இன்ஜினியர் ஃபீல்ட் சூப்பர்வைஸ்க்கான வேகன்சி சாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே ஓரளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் பை தட் பண்ணாதீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அதர் சிவில் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பை தட் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும். ஸோ மேலும் அடுத்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.